நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்பத்தை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பம் நமக்கு தெரியும், புசிக்கிற ஒரு ஆகாரம். அந்த அப்பத்தை குறித்து வேதத்தில் அநேக பகுதியில் படிக்கிறோம். விசேஷமாக அபிகாயில் 200 அப்பங்களை தாவீதுக்கு கொண்டு போனாள். அதே போல சீபா என்கிற அந்த வேலைக்காரன், அவனோ 200 அப்பங்களை கொண்டு போனான். அதுபோல பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு தன்னுடைய முதற் பலனாக 20 அப்பங்களை கொண்டு போனான். ஆசரிப்பு கூடாரத்தில் 6 அப்பங்களாக அந்த சமூகத்து அப்பம் வைக்கும் மேஜையில் 12 அப்பங்கள் அடுக்கப்பட்டிருந்தது. இதே போல ஈசாய் தன் மகன் தாவீதினிடத்தில் யுத்தக்களத்தில் இருக்கும் தன் மற்ற பிள்ளைகளை பார்க்க விசாரிக்க அனுப்பும்போது 10 அப்பங்களை கொடுத்து விட்டான். இன்னும் இயேசு அற்புதம் செய்தது 7 அப்பங்கள் 5 அப்பங்கள் என்று பார்க்கிறோம். இதே போல ஒரு மனுஷன் தன் வீட்டிற்கு வந்த தன் நண்பனுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி, அவனுக்கு முன்பாக புசிக்க ஏதாவது வைக்கும்படிக்கு அவனுக்கு அப்பம் இல்லையாம். அதனால தன் நண்பன் வீட்டில் போய் அந்த பாதி நடுராத்திரியில் போய் கேட்குறான், எனக்கு 3 அப்பங்கள் கடனாக தர வேண்டும் என்று கேட்கிறான். இப்படி அநேக அப்பங்கள் எண்ணிக்கைகள் இன்னும் நிறைய, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக அப்பங்களை குறித்து சொல்லப்பட்ட பகுதிகளை நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த நாளில் ஒரே அப்பம், ஒரு அப்பம், அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த அப்பம் ஆண்டவர் இயேசுவை காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானித்து அதன் அடிப்படையில் ஒன்று கூட அவருக்குள்ளாய் நாம் பலனடைய இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் 1 கொரிந்தியர் 10:17. நாம் இப்படி படிக்கிறோம், 1 கொரிந்தியர் 10:17, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அதனுடைய முந்தின வசன பகுதியில் நாம் பார்க்கிறது போல நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. அப்போ இயேசு கிறிஸ்து அப்பம், இந்த அப்பத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆச்சரியமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம் ஆண்டவர் இயேசு அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்பம் என்பதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் 6 நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். அந்த பகுதியில்தான் இந்த அப்பத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:33 நாம் இப்படி படிக்கிறோம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலலூயா, ஹலலூயா. வானத்திலிருந்து இறங்கின அப்பம், ஹலலூயா. அவர் தேவன் அருளின அப்பம். முதலாவது நாம் பார்க்க இருக்கிறது, இது தேவன் அருளிய அப்பம். ஆண்டவர் இயேசு அப்பமாக இருக்கிறார். அப்பம் என்று சொன்ன உடனே நாம் ஏதோ மாவை எடுத்து பிசைந்து அதை நல்லா சாஃப்டாக பிசைந்து அதை அப்பமாக சுட்டு சாப்பிடுகிற அந்த ஒரு அனுபவம் நமக்கு நினைவில் வரும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஆண்டவர் இயேசு நம்முடைய அப்பம் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறது. இது தேவன் அருளிய அப்பம், தேவன் தந்த அப்பம், பிரெட் ஆஃப் காட். தேவன் அருளிய அப்பம், தேவனுடைய ஒரு அப்பம், அப்பமாக இயேசு நமக்கு தரப்பட்டிருக்கிறார். மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்ட தேவன், இந்த மனுக்குலம் தன்னை விட்டு விலகி போய்விட்டது. ஆதாமை சிருஷ்டித்தார், ஏவாளை சிருஷ்டித்தார், தன்னோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி சிருஷ்டித்த அவர் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களோடு வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே சந்தோஷமாக உலாவி பழகி கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் மனுஷன் பாவம் செய்து மீறுதலுக்கு உட்பட்டு தேவ மகிமை இழந்து போனான். தேவனோடு உள்ள தன்னுடைய உறவை அவன் இழந்து போன காரணத்தினால் தேவனுக்கு அவன் மீது அவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள முடியாமற் போயிற்று. அதனால் பலிகளை செலுத்துவதன் மூலமாக ஒரு உறவை ஏற்படுத்தினார். இது நமக்கு தெரிந்த விஷயம். இப்படி தேவன் தன்னுடைய தன்னோடு கூட மனுஷனுக்கு உறவு வேண்டும், அல்லது தனக்கு மனுஷனோடு உறவு வேண்டும் என்பதில் மிக பர்டிகுலராக, ரொம்ப குறிப்பாக இருந்து அதை தொடர
அதை என்றும் வைத்து கொள்ள விரும்பினார். அதற்காக தான் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹாலலூயா ஹாலலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தார், தேவனிடத்தில் இருந்தார். அவர் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? யோவான் 3:16 நாம் அப்படித்தானே படிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3:16 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் ஏன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொன்னால் இந்த பார்க்கிற இந்த மரம் செடி கொடிகள் கட்டடங்கள் மற்றும் காரியங்கள் அது இல்லை. மானுட உலகத்துக்காக மனுஷனுக்காக தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் அன்பு வைத்ததினால் இந்த மனுஷன் மேல ஒரு அன்பு. அப்போ சிருஷ்டிப்பின் நோக்கத்துக்குள்ளே தேவனுக்கு நம்மேல் ஒரு பெரிய அன்பு இருந்திருக்கிறது. அன்பு வைத்ததுனால தான் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்தார். நாமும் அப்படித்தானே. யாரிடத்துலாவது நமக்கு அன்பு இருக்குமானால் விரும்பி நேரம் செலவு பண்ணி, அதற்கு நேரம் செலவு பண்ணுறது மட்டுமில்ல, என்னெல்லாம் செலவு பண்ணுமோ செலவு பண்ணி அவர்களோடு போய் பேசுவோம், அவர்களோடு பழகுகிறோம். ஏன்? அன்பு கூறுவதனால். பல ஃபார்மலாக பழகுகிற பழக்கங்கள் இருக்கிறது, ஆனால் அன்பு கூறுகிறவர்களிடத்தில் பழகுகிற, அவர்களோடு பேசுகிற அனுபவங்கள், செலவு பண்ணுகிற நேரம், அது மிக விசேஷமானது. இது போல தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததன் நீளம் ஆழம் அகலம் உயரம் எப்படி கணக்கிடப்படுகிறது? தன் குமாரனை ஈந்தார். ஹல்லேலூயா. தேவன் தன்னிடத்தில் தம்மிடத்தில் இருந்த தம்மோடு இருந்த தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஈந்தளித்தார். அவர் அப்படி ஈந்தளித்து அவ்வாறு தந்தருளி நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்போ அதை ஒரு அப்பமாக நமக்கு தந்திருக்கிறார். அப்பமாக தேவன் தன் குமாரனை நமக்காக ஈந்திருக்கிறார். இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அநேகம், இல்லை குருக்கள் என்று வணங்கப்படுகிறவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ மதிப்புக்குரியவர்களாக மரித்து போனவர்களாக இருக்கலாம். யார் ஒருவரும் வானத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. வானத்திலிருந்து வந்த ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் படைத்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்ல தேவன், சிருஷ்டிகராகிய தேவன், அவர்தான் மகா பெரியவர், அவர்தான் உயர்ந்தவர். அவரை சொல்லி 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 முடியாது. உன்னதமான தேவன், பரலோகத்தின் தேவன், அவர் எல்லாம் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் மட்டும்தான். அவர் அனுப்பி தந்தது தான் தன் சொந்த குமாரனாகிய இயேசு. ஹல்லேலூயா. வேற எல்லாரும் இந்த உலகத்தால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஒன்றில் சிலரை சில மனிதர்கள் சேர்ந்து இவர் என்ன, இது என்னுடைய தெய்வம், இதற்காக சிலையிலோ சித்திரத்திலோ ஏதோ ஒன்றில் ஒரு பொருளை உருவாக்கியோ வரைந்தோ வைத்து கொண்டு இதுதான் என் தெய்வன். ஒரு நாள் ஜனங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து என்ன சொன்னாராம், இதுதான் உங்களை நடத்தி வந்த தெய்வம் காட்டி கொடுத்தாராம். அது மாதிரி இந்த நாட்களில் அநேகர் தெய்வங்களை உண்டு பண்ணி அதெல்லாம் நம்முடைய வேதாகமத்தில் பல காரியங்கள் படிக்கிறோம். அது ஒரு மரத்தை எடுத்தால் அந்த மரத்தில் ஒன்று என்ன பண்ணுறது, அதை வைத்து அடுப்பெரிக்கிறது, இன்னொன்றையும் அதில் ஒரு சிலை போல செய்து இதுதான் என் தெய்வம் என்று வணங்குவது. இப்படி ரொம்ப பரிதாபத்துக்குரிய விதத்தில் தெய்வங்களை மனுஷன் உண்டு பண்ணுகிறான். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன் நம் மேல் அன்பு உள்ளவர். அன்புள்ளவராய் இருக்கிறபடியினால் தன் சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இரட்சிப்பின் நற்செய்தியை கேட்டு அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தில் ஆண்டவருக்குள்ளாய் வாழுகிற தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் இந்த அப்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. எப்போ நம்ம சாப்பிட முன்னால பிளேட்ல ஃபுட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதை பிளஸ் பண்ணி அதை ஆசீர்வதித்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுவோம். அப்படித்தானே. அது மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் தேவன் தந்தருளின இந்த இயேசுவாகிய அப்பத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனே,
பரலோக தேவனே என்னை நேசித்து எனக்கு இந்த இயேசுவை அனுப்பி தந்தீரே. இயேசுவை மட்டும் தேவன் நமக்காக அனுப்பாமல் இருந்திருப்பார் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டின் நியமம் தான் இருக்கும், பாவம் செய்துவிட்டால் ஆடு கொண்டு வரணும், பறவைகள் கொண்டு வர வேண்டும், அதை வெளியே நின்று கொடுத்து பலி செலுத்த வேண்டும். அந்த முறைமைகளெல்லாம் மிக பயங்கரம். ஏதா தவறு செய்தால் அதற்கு மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு கிடைக்காத மரணத்துக்கு ஏதுவான மரண தண்டனைக்குரிய அநேக பாவங்கள் உண்டு. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் போது தேவன் தன் குமாரனை அனுப்பி இந்த விஷயங்களெல்லாம் மாற்றி இதிலெல்லாம் எளிதாக தேவனை சேரும்படியான ஒரு சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹாலல்லூயா. தேவன் அருளின் அப்பம் எவ்வளோ மேன்மை உள்ளதென்று பார்த்தீர்களா? இந்த அப்பத்துக்காக நன்றி செலுத்த வேண்டுமே. இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளாத அநேகர் உண்டு. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நாம் பெற்றிருக்கிறோம், நாம் புசித்து அதனுடைய நன்மையை பெற்றிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் அவர்தான் என்பதை கண்டு கொண்டோம். ஆனால் இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லையே. இன்னும் அநேகருக்கு இந்த அப்பத்தை குறித்த அறிவு வரவில்லையே. ஏதோ பார்ப்பதற்கு பயங்கர ரூபத்தோடும் பயங்கர சத்தத்தோடும் பயங்கரமான கிரியைகள் அதிகமான கிரியைகள் செய்துதான் இதை நெருங்க வேண்டும் என்று இருக்கிறவைகள் மேல் மக்கள் விசுவாசம் வைக்கிறார்கள். ஏனென்றால் அது கண்டு விசுவாசிப்பது, அது தரிசித்து நடப்பது, அதை மக்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் காணக்கூடாதவரும் அதர்சனமானவரும் மகிமை நிறைந்தவருமான சிருஷ்டிகரை அநேகர் விசுவாசிக்கவில்லையே. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டாமா? அவர்களுக்காக நாம் ஒரு பரிதாபப்பட வேண்டாமா? எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது, எவ்வளவு பாட்டுகள் மூலம் சுவிசேஷம், வசனம் மூலம் சுவிசேஷம் எல்லாம் சொல்லி இந்த குமரி மாவட்டத்திலே இன்னும் எவ்வளவோ பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லையே, அவரை நெருங்கி பிடிக்க வேண்டிய பிரகாரம் பற்றி கொள்ளவில்லையே. அதற்காக நம் உள்ளம் பரிதாபப்பட வேண்டாமா? ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி இருக்கிற வண்ணமாக இப்படிப்பட்ட இந்த தேவன் தந்தருளின அப்பத்தை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹாலல்லூயா, 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 ஹாலல்லூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹாலல்லூயா. அப்பா, தேவன் தந்தருளின அப்பத்தை, இயேசுவாகிய அப்பத்தை எங்கள் ஜனங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. அப்பா, கல்லையும் மண்ணையும் மரத்தையும் உம்முடைய சிருஷ்டிகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என பலவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்களே அப்பா, சிருஷ்டிகரை இன்னும் கண்டு கொள்ளவில்லையே. நீ தந்தருளின் அப்பத்தை அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. நீ தந்தருளின் அப்பத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலல்லூயா. அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் செய்கிற வேண்டுதலை கேட்பீராக. உங்கள் குடும்ப நபர்களில் யாராவது அப்படி இருக்கிறார்களா? இயேசுவாகிய அவரை தடவியாகிலும் கண்டு கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஹாலல்லூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன இயேசுவின் ஒளி, அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி அவர்கள் இருதயங்களில் தோன்றுவதாக. ஆமேன். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. எங்கள் ஜெபத்தை கேட்பீராக அப்பா, நம்முடைய பிள்ளைகள் செய்கிற விண்ணப்பத்தை கேட்பீராக. இவர்களுக்குள்ளாக யார் யார் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையோ, உம்மை அறிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. பரலோகத்தின் தேவன் தந்தருளின அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உமக்குள்ளாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அவர்கள் கடந்து வரட்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். அடுத்ததாக இவர் ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரெட் ஆஃப் லைஃப். இவர் ஜீவ அப்பம். யோவான் 6:35 நாம் இவ்வாறு படிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. பசி தீர்க்கிற அப்பம் மட்டுமல்ல, பசி அடையாமல் இருக்க செய்கிற அப்பம். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. அப்படி ஒரு அப்பமாக இயேசு நமக்கு வந்திருக்கிறார். ஒரு நாள் சாப்பிட்டுட்டோம், இப்ப காலையில சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்தாச்சு, அப்படி முடித்த உடனே மத்தியானம் போனோடனே என்ன நமக்கு பசி எடுக்கும். அப்ப மத்தியானம் சாப்பிட்றோம், இரவில் சாப்பிட்றோம், அப்படி ஒரு நாளைக்கு 3 திடப்பொருள் ஆகாரம் சாப்பிட்றோம், பல முறை தண்ணீர் ஆகாரங்களை குடிக்கிறோம். சிலர் 2 சாப்பிடுவாங்க, சிலர் 4-5
ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படியானாலும் சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை நாம் அனுதினமும் உட்கொண்டு கொண்டே இருக்கிறோம். அப்படித்தானே? ஹலலுயா. அப்ப சரீரத்துக்கான ஒரு ஆகாரம் மீண்டும் 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 நம்மை பசி அடைய செய்கிறது. இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு பசியடையாமல் இருக்கிறவராக, நமக்கு நிறைவாக நமக்குள் இருக்கிறவராக அனுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அருளிய அப்பம் எவ்வளவு விசேஷமானதல்லவா? இயேசுவாகிய இந்த அப்பம் ஜீவ அப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 48வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ அப்பம் நானே. அவர் தன்னை ஜீவ அப்பமாக சொல்லுகிறதில் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய அன்பின் சீஷன் யோவான் தான் இயேசுவினுடைய அந்த முக்கியமான விசேஷ காரியங்கள் நிறைய எழுதி எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவை குறித்து மற்றவர்களெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய வார்த்தைகள், பிரசங்கங்கள், உவமைகள், அறிவுரைகள் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் அந்த அன்பின் சீஷன் யோவான் இயேசுவினுடைய அந்த மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு மிக அழகாக எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று தான் அவரை அப்பமாக மிக அழகாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு நமக்கு பசி அடையாதிருக்கும் படிக்கு நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். மத்தேயு 4:4 நாம் இப்படி படிக்கிறோம், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் அழகாக பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்படின்னா சாப்பிட்ற அப்பந்தான் உங்களை திருப்தியாக்குதுன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அப்பமாகி அது உங்களை பிழைப்பூட்டுகிறது, அது உங்களை நிறைவாக்குகிறது, திருப்திப்படுத்துகிறது. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், ஆத்துமா என்று ஒன்று நமக்கு இருக்கிறதே, இந்த ஆத்துமாவுக்காக தானே, இந்த ஆத்துமா இந்த உலகத்தில் பூமியில் வாழ வேண்டும் என்று தானே ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். இந்த பூமியில் வாழ இந்த சரீரம் வேண்டும். இந்த பூமிக்கு மேலே அந்த பக்கம் போயாச்சுன்னா நம்ம விண்வெளி வீரர்களுடைய படங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய அவங்களுடைய அமைப்பே ரொம்ப வித்தியாசம். இந்த வெறும் சரீரத்தோடு அங்கே போய் வாழ முடியாது. அதற்கு மேல் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு மறுரூபமடைந்த சரீரத்தில் தான் போக முடியும். இந்த மண் சரீரத்தில் அந்த விண்ணுலகில் வாழ முடியாது. எனவே தான் அந்த விண்ணுலகில் வாழ்வதற்கான ஆத்துமாவை இந்த மண் சரீரத்துக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த மண் சரீரம் பலனோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு செனலா வாழ வேண்டும் என்று அவ்வப்போது ஆகாரங்களை நாம் உட்கொள்ளுகிறோம். சாதாரண ஆகாரம், விசேஷமான ஆகாரம் என்று பலவற்றை உட்கொண்டு சரீரத்தை பாதுகாக்கிறோம். ஆனால் ஆத்துமா பாதுகாக்கப்படுவது எப்படி? ஆத்துமா வாழ்ந்திருப்பது எப்படி? ஆத்துமா சுகமாயிருப்பது எப்படி? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரம் பலமாயிருந்தாலும் ஆத்துமா மரித்து கொண்டே பலவீனப்பட்டு கொண்டே இருந்தால் ஆத்துமா மரித்து போகும். ஆத்துமா மரித்து விட்டதென்றால் இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலில் தான் தள்ளப்பட வேண்டியது வரும். எனவே தான் ஆண்டவர் தன் ஒரே பேரான குமாரனை ஜீவ அப்பமாக நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும். மிக எளிதாக சொல்ல போனால் அனுதினமும் நம்முடைய கையிலே தேவன் தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அப்போ அனுதினமும் அந்த தேவ வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறீர்களா? தினமும் வாசிக்கிறீர்களா? ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வேளை ஆகாரம் உட்கொண்டு சரீரத்தை பாதுகாக்கிறோமே. தேவன் தந்த வார்த்தையை ஆத்துமா வாழ்ந்திருக்கும்படி, பசிக்காமல் திருப்தியாக இருக்கும்படி எத்தனை வேளை புசிக்கிறோம்? எத்தனை வேளை புசிக்கிறோம்? குறைந்தது 3 வேளை புசிக்க வேண்டாமா? 3 வேளை புசித்து 3 வேளை ஒவ்வொரு அதிகாரம் வைத்து வாசித்தால் கூட ஒரு வருஷத்தில் 1 முறை வாசித்து விடலாம். அப்போது அது மிக குறைந்தது. அப்போ 2 அதிகாரம், 3 அதிகாரம் எவ்வளோ வாசிக்க முடியுமோ, ஆனால் குறைந்தது 3 வேளையாவது வசனத்தை வாசிங்க. சிலரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆகாரம் சரீரப்பிரகாரமான ஆகாரத்தை புசிக்கும் முன்பதாக வேதத்தை திறந்து வைத்து சில வசனங்களை வாசித்து விட்டு தான் சரீர ஆகாரங்களை புசிப்பார்களாம். அப்போ சரீர ஆகாரத்தை புசிக்கும் போதெல்லாம் என் ஆத்துமா முதலாவது வாழ்ந்திருக்க வேண்டும், என் ஆத்துமா பலனாய் இருக்க வேண்டும், என் ஆத்துமா பசிச்சு அப்படியே தளர்ந்து களைத்து போய்விடக்கூடாது. நமக்கு பசித்து களைத்து போவது பற்றி தெரிந்திருக்கும் தானே எல்லாருக்கும். சில நேரங்களில் ஆகாரம் புசிப்பதற்கு நேரமாகிவிடும், தாமதம், காலதாமதமாகிவிடும். அப்போ பசித்து பசியெல்லாம் வந்து ரொம்ப சோர்ந்து
அப்புறம் சாப்பாடு கிடைத்தா என்ன செய்ய சாப்பிடக்கூட பலன் இருக்காது உண்மைதானே நான் சொல்றது சாப்பிடக்கூட பலன் இருக்காது சாப்பாடு உள்ள இறங்காது அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மீக ஆகாரமாகிய கர்த்தருடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை எத்தனை முறை புசிக்காமல் இருந்திருக்கிறீர்கள் எத்தனை வேளை கால தாமதமாய் புசித்திருக்கிறீர்கள் இப்படியே இது அப்படியே அங்க கம்பேர் பண்ணி பாப்போம் சரீரத்திற்கு ஆகாரம் கொடுக்காவிட்டால் சரீரம் தளர்ந்து விடுகிறது நடுங்கி விடுகிறது களைத்து போகிறது அப்புறம் புசிக்க பலன் இல்லை ஆனால் இந்த வேத வசனம் தேவன் தந்த வார்த்தையை எத்தனை முறை புசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை இந்த ஜீவ அப்பத்தை எப்போதும் புசிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் ஹல்லேலூயா அதுதான் நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுத்து விட்டார் இப்போ ரொம்ப எளிது எப்போ படிக்கலாம் எங்கேயும் வச்சு படிக்கலாம் நம்மோடு எடுத்துக்கொண்டு செல்லலாம் அப்படி ஒரு வேத புத்தகத்தை தேவன் நமக்கு தந்து விட்டார் எல்லாவித கேட்ஜெட்ஸ்லையும் கூட மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதில் கூட வேதத்தை வைத்து கொள்ளுகிறதற்கான வசதிகள் இருக்கிறது இவை எல்லாம் இருக்கும்போது தேவ வார்த்தை எந்த அளவுக்கு நாம் உட்கொள்ளுகிறோம் தேவன் நம்மிடத்தில் இதை மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார் அவருடைய வேத வசனத்தினால் நாம் திருப்தியாக வேண்டும் பசி நீக்கி அப்பப்போ பசிச்சு 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 சாப்பிட்றது இல்லை பசிக்க முன்னாலே டைம் பார்த்து கொடுத்துருங்க நம்ம பிள்ளைகளை எவ்வளோ கவனமாக ஃபுட்டு கொடுத்து வளர்க்குறோம் ஒரு டைம் கணக்கு பண்ணி இந்த நேரத்தில் இது கொடுக்கணும் அந்த நேரத்தில் அது கொடுக்கணும் எவ்வளோ கணக்கு பண்ணி கொடுத்து வளர்க்குறோம் அப்போ ஏன் நம்முடைய ஆத்துமாவை நாம் போஷிக்க தவறி விடுகிறோம் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் ஆத்துமா தேவ வார்த்தையினால் போஷிக்கப்படட்டும் தண்ணீர் அடிக்கடி குடிப்பது போல நீர் ஆகாரங்கள் அடிக்கடி உட்கொள்வது போல அடிக்கடி அடிக்கடி பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்க வேண்டும் ஹாலலூயா ஹாலலூயா ஆவியானவர் நமக்குள்ளாக ஜீவ தண்ணீராக ஊற்றப்பட்டிருக்கிறார் அல்லவா அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவரை அடிக்கடியாக அடிக்கடியாக அவர் நிறையும்படி நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் கர்த்தரதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இப்படியாக ஜீவ அப்பம் நமக்காக தரப்பட்டிருக்கிறது அந்த அந்த அப்பம் நமக்குள் செல்லும் போது அதனால் நமக்கு பலன் உண்டாகிறது சுகம் உண்டாகிறது நமக்கு தேவனுடைய கிருபைகள் அதிகமாக பெறுகிறது மூன்றாவது நாம் பார்க்கிறோம் மெய்யான போஜனம் மெய்யான போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதில் 55வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது மெய்யான போஜனம் அப்போ மற்றதெல்லாம் என்ன போஜனம் போலியான போஜனம் பொய்யான போஜனம் மாயையான போஜனம் அழிந்து போகிற போஜனம் சரிதானே ஆண்டவர் தன்னை ஒரு மெய்யான போஜனமாக நமக்கு தந்திருக்கிறார் என் சரீரம் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது இதுதான் உண்மையான போஜனம் ட்ரூ ஃபுட் உண்மையான போஜனம் இதுதான் ஆனா நாம் ஒவ்வொரு நாளும் எதையோ ஒருவேளை நல்ல தெளிவு உள்ளவர்கள் அப்படி நாம் நினைக்க மாட்டோம் ஆனால் இன்று மக்கள் எதையோ ஒன்றை தான் மெய்யான போஜனம் இதுதான் உண்மையான சாப்பாடு இதுதான் நல்ல சாப்பாடு இதுதான் பெஸ்டான சாப்பாடு இதுதான் நல்ல டயட் என்று சொல்லி பல காரியங்களில் சரீர முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது சாப்பிடாம நம்மால் வாழ முடியுமா சரீரம் வாழ முடியுமா இல்லை ஆனால் அதை ஒரு மெய்யான போஜனம் என்று நினைத்து விடாதீர்கள் என்றுதான் இயேசு சொல்லுகிறார் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள் ஆனால் அவங்க வனாந்திரத்திலே மரித்தார்கள் ஆனால் நான் கொடுக்கிற இந்த அப்பம் மெய்யான போஜனமாயிருக்கிறது என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார் இயேசுவின் சரீரம் இயேசுவின் மாம்சம் இயேசு நமக்கு மெய்யான போஜனமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லி இருக்கிறார் ஏசாயா 55வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் அதனுடைய 1வது வசனம் முதல் வாசியுங்கள் ஏசாயா 55:1 ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து
நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். போதும். ஆண்டவர் மிக அழகாக தீர்க்கதரிசி மூலமாக இந்த காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். ஜனங்களே, நீங்கள் ஏன் அப்பமல்லாததற்காக உங்கள் பணத்தை செலவு பண்ணுகிறீர்கள்? அப்பமல்லாததற்காக என்றால் உங்களை திருப்தி செய்யாது, உங்களுக்கு பசி அடங்காது, உங்கள் தாகம் தீராது என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் உங்கள் பணத்தை விருதாவாக செலவழிக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமாவை குறித்து மிக அழகாக இந்த பகுதியிலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அழகாக படிக்கிறோம். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எங்கே திருப்தி உண்டாகும், எங்கே சந்தோஷம் உண்டாகும், எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். படியேறி ஓடுகிறார்கள், மலையேறி ஓடுகிறார்கள், கடலுக்கு ஓடுகிறார்கள். ஓடி 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 கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து தெற்கு, தெற்கிலிருந்து வடக்கு என்று ஒவ்வொரு திசையில் இருக்கிறவர்களும் அதோ அங்கே எனக்கு நிம்மதி இருக்கிறது என்று கானல் நீரை பார்க்கிறது போல கண்டு ஓடி போய் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒன்று இதமாக இருக்கிறது, ஏதோ கிடைத்தது போல் இருக்கிறது. ஆனால் பெற்றுக்கொண்டேன் என்று நினைத்து இருதயத்தை பார்க்கும்போது மறுபடி வெறுமையாகவே உணர்கிறார்கள். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறார். உங்களுக்கு திருப்தியாகவில்லை என்று தெரிகிறதே, ஏன் உங்கள் பிரயாசத்தை செலவு பண்ணுகிறீர்கள்? ஏன் உங்கள் வருமானத்தை அதற்காக கொட்டி தீர்க்கிறீர்கள்? என்னிடத்தில் வாருங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கோடி ஜனங்கள் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தை காண வேண்டும் என்று ஓடுகிறார்கள், நிம்மதியை காண வேண்டும் என்று ஓடுகிறார்கள், நம்பிக்கைக்காக ஓடுகிறார்கள், நல்லவைகள் நடக்கும் என்று சொல்லி ஓடுகிறார்கள், மோட்சம், பரலோகம், சொர்க்கம் கிடைக்கும் என்று ஓடுகிறார்கள். ஆனால் மாயையாக அவை மாறி போகிறது. பொய்யான போஜனமாக திருப்தியாகிறது போல இருக்கிறது புசித்தால், ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒரு வாசனை, ஒரு கண்ணுக்கு இனிமையான காட்சிகள், அதை பார்த்த உடனே ஒரு பக்தி பரவசம் உண்டாகிறது போல ஆகிறது. ஆனால் உண்மையாக கரங்களை பார்த்தால் கரங்கள் வெறுமை, இருதயத்தை பார்த்தால் இருதயம் வெறுமை. ஏனென்றால் ஆத்துமாவை அது ஒரு நாளும் பிழைப்பூட்டுவது இல்லை. அது பொய்யான மாயையானவைகள், மாயையான போஜனத்துக்காக, அழிந்து போகிற போஜனத்துக்காக ஏன் உங்க பிரயாசத்தை செலவழிக்கிறீங்க? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே பிரயாசப்படுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு புறம் இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கை தெய்வத்தை தேடி ஓடுகிறது. ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளை, மெய் தேவனை, தேவன் அருளிய அப்பத்தை, ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த நாட்களில் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மாயையானவைகளை பார்த்து ஓடுகிறீர்களா? ஒரு காலத்தில் வசதி இல்லை, பணம் குறைவு, வாய்ப்புகள் குறைவு என்று இருக்கும்போது எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு, தீர்மானங்கள், பிரதிஷ்டை, பொருத்தனை என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாய் வாழுகிற விஷயத்தில் அநேக வேலியை அடைத்து அதற்குள்ளாக இருந்த நாட்கள். இந்த நாட்களில் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, ஒருவேளை உங்கள் பெற்றாருடைய பெற்றார் தேவனை பின்பற்றி வாழ்ந்ததன் விளைவாக இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் தேவனை தெரிந்து கொண்டு பின்பற்றுகிறதுனாலையா இருக்கலாம். எப்படியோ தேவன் தன்னுடைய நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளி இருக்கிறார். எப்படி இருதயத்துக்குள், ஆத்துமாவுக்குள் நன்மையை பெற்றுக்கொண்டோமோ அதே போல சரீரப்பிரகாரமான நன்மைகளையும் உலக ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியிலே வாழும்படியான நல்ல ஒரு வாழ்க்கையும் தேவன் தந்திருக்கிறார். அப்ப இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து உயர்ந்து கொண்டே போகும்போது நல்ல கையில பணம் புழங்குது, நல்ல சொத்துக்கள், ஆசீர்வாதம், வீடு, சமாதானம், வீட்டில் உள்ள பொருட்களின் நிறைவு, பிள்ளைகள், குடும்பம் என்று எல்லா விதத்திலையும் தேவன் ஒரு சமாதானமாய், ஒரு திருப்தியாய் வாழுவதற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கும் போது அதை வைத்து கொண்டு இன்னும் இவற்றில் எப்படி மேலே ஏறலாம், இல்லை இதற்காக இன்னும் என்ன பிரயாசப்படலாம் என்று சொல்லி பிரயாசப்படுகிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவு செய்யாதேயுங்கள். திருப்தி செய்யாதவைகளுக்காக, அவைகள் இல்லாதவைகளுக்காக, மாயையானவைகளுக்காக பணங்களை செலவு பண்ண வேண்டாம். வஸ்திரம் தேவைதான் நமக்கு உடுத்துவதற்கு,
ஆண்டவரே அன்று தேவ மகிமை இழந்த ஆதாம் ஏவாளுக்கு வஸ்திரத்தை உடுத்து விட்டார் தோல் உடவிகளை உண்டு பண்ணி உடுத்தினாராம் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு வஸ்திரம் உண்டு பண்ணி உடுத்து விட்டிருக்கிறார் அப்படி ஒரு வஸ்திரத்தை குறித்த கரிசனை உள்ளவர் அப்படிப்பட்டவர் நாமும் நல்ல வஸ்திரம் கட்டணும்னு விரும்புகிறார் அந்த வஸ்திரம் ஒழுங்குள்ளதா இருக்கணும் நீட்டா இருக்கணும் ஆண்கள் உடை ஆண்கள் தரிக்கணும் பெண்கள் உடையை பெண்கள் தரிக்க வேண்டும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வஸ்திரமா இருக்கணும் ஆராதனைக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க வரும்போது வெண்ணுடை தரித்து தேவ சமூகத்துக்கு வரணும் ஏன் வெண்ணுடை தரிக்க வேணும் தரிக்க வேணும்னு சொல்றோம் பரலோகத்துல வெண்ணுடை தரித்து வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டது வெண்ணுடை தரித்து வெண்வஸ்திரத்தோடு அவங்க ஆராதிக்கிறார்கள் அப்படியெல்லாம் நாம வாசிக்கிறப்ப பரலோகத்தில் போய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்கள் அதுக்கு தானே ஆயத்தப்படுறோம் வேற எதுக்கும் இல்லையே இந்த பூமியில வாழும் போதே நமக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே ஆண்டவரே நான் உங்களோட வரணும் நீங்க எப்ப வர்றீங்களோ என்னைய சேர்த்து நீங்க கூட்டிட்டு போன ஆண்டவரே உங்க வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும் உங்களோட வந்து அந்த பரலோகத்துக்கு நான் வந்து பிதாவின் முகத்தை தரிசிக்கணும் அந்த சந்தோஷம் எனக்கு வேணும்னு தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி ஓடுகிற நாம் ஆராதனைகளுக்கு வரும்போது எப்படி வரணும் வெண்ணுடை தரித்து வரணும் உங்க நீங்க வர்றீங்க உங்க பிள்ளைகளையும் அதுல உற்சாகப்படுத்துங்க அதுக்கான காரியங்களை சொல்லி கொடுங்க அதுக்கான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படி வெண்ணுடை தரித்து வரட்டும் இப்படி இப்போ திருமண வீடுகளுக்கு போறீங்க அங்கே போகும்போது ஒரு வஸ்திரம் தரித்து கொண்டு போறீங்க எப்படி என்ன வஸ்திரங்கள் தரிக்கும் போதும் விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை தரிக்க வேண்டாம் எப்படி பொன் ஆபரணங்கள் வேண்டான்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுதோ அதே போலதான் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தையும் சொல்லுது இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பொன் ஆபரணங்கள் வேண்டாம் முத்துக்களினாலும் நகைகளினாலும் சிங்காரிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள வரும்போது அவரோடு உடன்படிக்கை செய்யும் போது இந்த உலக ஆடம்பரங்களை நாம விட்டு விடுகிறோம் ஏன்னா பேதுரு அதை குறித்து சொல்லுகிறார் தீமோத்தேயில பவுல் அதை குறித்து சொல்லி இருக்கிறார் அப்போ பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்க வேண்டாம் என்ற ஒரு காரியம் நமக்கு புரிந்து கொண்டதினால் அவரோடு உடன்படிக்கை செய்கிற ஞானஸ்நானத்தின் போதே நாம் என்ன பண்ணுகிறோம் அந்த அலங்கரிப்புகளை எல்லாம் மாற்றி வைத்து விடுகிறோம் அதையெல்லாம் செய்த நாம் இந்த நாட்களில் விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை ஏன் நம்மை விட்டு விலக்கவில்லை பலரை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு காலத்தில் எந்த கல்யாண வீடா இருக்கட்டும் எந்த வீடா இருக்கட்டும் அவங்க அவ்வளோ நீட்டாக பார்த்த உடனே பெந்தைகஸ்துக்காரர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ எளிமையான வஸ்திரம் தரித்து தான் கல்யாண வீடுகளுக்கும் போகிறத பார்க்கலாம் ஆவிக்குரிய திருமணங்களில் சில அவங்க குடும்பத்துக்குள்ள திருமணம் வரும்போது வெண்ணுடையில் இருப்பாங்க விசுவாசிகள் பார்க்கவே மிக அழகாக இருக்கும் ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருமணம் என்று கல்யாண வீடு இல்லை விசேஷ வீடுகள் ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னால் விலையேறப்பெற்ற வஸ்திரங்கள் வஸ்திரத்தின் விலை என்ன நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க பீரோல உங்க கபோர்ட்ல உங்க அல்மரால வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு விலையெல்லாம் நினைச்சு பாருங்க ஏன் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பணத்தை பொருளையும் செலவு பண்ணுகிறீர்கள் கர்த்தர் இந்த நாளில் ஒரு உள்ளத்தின் ஆதங்கத்தோடு நம் முன்னாக இந்த கேள்வியை வைக்கிறார் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் இந்த உலக பிரகாரமான ஆடம்பரங்களை அவர் விரும்புகிறதில்லை இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்தார் ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறோம் தேவன் அருளின் அப்பம் என்று சொல்லுகிறோம் வானத்திலிருந்து வந்த அப்பம் இவர் எப்படி வந்தார் ஒரு ஏரோதின் அரண்மனையில் பட்டு துணி சுற்றியா அவர் கிடத்தப்பட்டிருந்தார் இல்லை அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் முன்னணையிலே கந்தை துணி சுற்றப்பட்டல்லவா கிடத்தப்பட்டிருந்தார் அதனாலதான் மேய்ப்பர்கள் போய் பார்த்தாங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க அதனாலதான் நமக்கும் கூட நற்செய்தி வந்து சேர்ந்தது அப்படிப்பட்ட இயேசுவை ஜீவ அப்பமாக மெய்யான போஜனமாக பெற்றிருக்கிற நாம் ஏன் இந்த உலக பிரகாரமான ஆடம்பரங்களுக்குள்ளாக உலக ஆசாபாசங்களுக்குள்ளாக உலக சிற்றின்பங்களுக்குள்ளாக ஒரு நாள் தோன்றி காணாமல் போகிற புகையை போலுள்ள விஷயங்களுக்காக ஏராளமாக பணத்தை செலவு பண்ணுகிறோம் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறீங்க நல்ல சாப்பாடு பெஸ்டான சாப்பாடு போடுங்க நல்லது அதே நேரம் அதிகப்படியாக போடக்கூடாது அளவா ஒரு இவ்வளவு சாப்பிடலாம்னா அவ்வளோதான் எத்தனை கூட்டு வைக்கணும் இவ்வளவு பண்ணணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல அந்த நாட்கள் அந்த நாளிலே நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் வச்சா வேஸ்ட் ஆகாம இருக்கணும் வீணாக்க கூடாது விரயம் செய்யப்படக்கூடாது ஏன் நாம் அதை வீணாக்குகிறோம் நம்முடைய நான் இவ்வளவு எனக்கு வசதி இருக்கிறது இல்லை என்னால் இவ்வளவு முடியும் என்பதை காண்பிக்கிறதற்காகவா இல்லையே நம் இயேசு எவ்வளவு எளிமையாக வந்தார் அவர் மெய்யான போஜனமாக நமக்குள் இருக்கிறாரே
அப்ப நாம மெய்யானவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். மெய் கிறிஸ்தவர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் இயேசுவின் வார்த்தைகளை எவ்வளவு போதித்தாலும் அது அவ்வளவாக கிரியை செய்வதில்லை. கிரியை செய்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரியும் ஒரு சாட்சியாக இருக்கும் போது வசனத்தை கேட்காமலே மக்கள் கேட்பார்கள், எப்படி இவர்கள் இப்படி வாழுகிறார்கள், எப்படி இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், எப்படி இவளால் இப்படி நடக்க முடிகிறது, எப்படி இப்படி வாழ முடிகிறது. இந்த உலகமே ஆடம்பரத்துக்குள் போகும்போது இந்த திருமணம் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்று கேட்கும்போது அந்த இடத்தில் இயேசு வெளிப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இயேசு அந்த உள்ளத்தில் கிரியை செய்ய அது மிகவும் எளிதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் மெய்யான போஜனம் அல்லவா. இன்றைக்கு நாம் மறுபடி அந்த அனுபவங்களுக்குள் கடந்து வர வேண்டும். ஏதோ இல்லாமல் இருந்த காலத்தில் நாம் நம்மை அடக்கி கீழ்ப்படுத்தி ஒடுங்கி வாழ்ந்தது. அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் தேவன் நம்மை சந்தித்து அந்த மெய்யான போஜனத்தை தந்து நம்மை நிரப்பினாரே, அந்த ஞானங்களை நமக்கு தந்தாரே, வசனத்தினால் அந்த அறிவுகளை நமக்கு புகட்டி இருக்கிறாரே. இப்போ நமக்கு நிறைய தரும்போதும் அவர் அதை நமக்காக நிறைய தரவில்லை. நம்ம வாழ்க்கைக்கு போதுமானது போக மீதியை அவருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணும்படி தருகிறார். ஹல்லேலூயா. ஏழைகளுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, தேவனுடைய ஊழியங்களுக்காக செலவு பண்ணும்படிக்கு தேவன் உங்கள் கரங்களில் தன்னுடைய செல்வத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள அந்த மகாத்துமாக்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று சங்கீதத்தில் படிக்கிறோம். அநேகருக்கு கொடுக்கும்படியாக தேவன் உங்கள் கரங்களில் தந்திருக்கிறார். பல நேரங்களில் அதை பார்த்து பார்த்து எனக்கு இது மாதிரி இன்னொன்று வாங்கினா நல்லா இருக்கும், இல்லை இதை விட இப்போ ஒரு நல்ல மாடல் வந்திருக்குது அது வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறார். நம்முடைய கரத்தில் அவர் தந்திருப்பது நமக்காக மட்டும் செலவு பண்ண அல்ல, நமக்காக எனக்கு 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 எனக்குன்னு செய்யறதுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தேவன் தந்திருக்கிறார், இன்னமும் தருவார், இது பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, மெய்யான போஜனத்துக்காக பிரயாசப்படுவோம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக பிரயாசப்படுவோம். ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்த உடனே யோசிச்சு பார்க்கணும், இது நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்குமா, இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இதை நான் அங்கே கொண்டு போக முடியுமா, இப்படியே நான் வாங்கி 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 சொத்து சொத்து மேலே சொத்து, வீடு மேலே வீடு, பொருள் மேலே பொருள், இன்னும் என்னென்ன உண்டு, வஸ்திரங்கள், வஸ்திரத்தின் மேலே வஸ்திரம், அதை வைக்கிறதுக்கு இடமில்லையே என்று சொல்லி அதுக்கு இன்னும் நிறைய வசதிகள், இப்படியே நான் செய்கிறேனே. இயேசு இன்றைக்கு இப்போது வருவாரானால் இதெல்லாம் என்னோடு கூட வருமா என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இந்த மாயைக்காக, இந்த பொய்க்காக, இந்த போலியான வாழ்க்கைக்காக செலவு பண்ணுவதை அப்படியே நிறுத்தி விடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையான மனதோடு இந்த நாளில் மறுபடி நாம் ஆண்டவருக்குள்ளாக வந்து அந்த மெய்யான போஜனத்துக்காக நாம் பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. பக்தன் மிக அழகாக பாடுகிறார், உம்மை தினம் ரோசித்து உந்தன் ஜீவ வார்த்தைகளை புசித்து, உம்மை தினம் ரோசித்து உந்தன் ஜீவ வார்த்தைகளை புசித்து, உந்தன் சாயல் நான் அடைந்து உந்தன் சமூகத்தை வாண்டிடவே, உந்தன் சாயல் நான் அடைந்து உந்தன் சமூகத்தில் வாண்டிடவே. ஆண்டவரே, உம்மை தினமும் ருசிக்கணும், உங்க ஜீவ வார்த்தைகளை புசிக்கணும், அப்ப நான் என்ன ஆயிடுவேனா, உம்முடைய சாயல் நான் அடைந்து கொள்ளுவேன், அப்போ நான் உம்முடைய சமூகத்தில் வந்து வாழுவேன். ஹல்லேலூயா. அந்த மெய்யான போஜனத்தை நன்றாக புசிப்போம். தேவ வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவை தேவன் அந்த வார்த்தைகளினால் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசுவை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பார்த்து பார்த்து, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் அன்புள்ளவர், இயேசுவே நீர் எனக்கு நன்மை செய்கிறீர், உம்மை ருசிக்க ருசிக்க ரொம்ப இன்பமாக இருக்கிறது என்று மட்டும் நாம் சொல்லிக்கொண்டு இராமல் இயேசுவின் இன்னொரு பக்கத்தை நல்லா ருசிக்கணும். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், ஆனால் நானும் பிறரை நேசிக்க அவர் கிருபை தருகிறார். அவர் அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் என்னை மன்னித்தார், மன்னித்து கொண்டே இருக்கிறார், நான் பிறரை மன்னிக்க வேண்டும். இதுதான் இயேசுவை புசித்து,
மெய்யான போஜனத்தை புசித்து ருசித்து அதனுடைய பலனை அனுபவிப்பது. ஹல்லேலூயா. கர்த்தரதே இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அந்த மெய்யான போஜனத்தை நாம் அதிகமாக ருசித்து புசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இவர் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம், பிரெட் கேம் டவுன் அவுட் ஆஃப் ஹெவன். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் மிக அழகாக இருக்கிறது. கேட்கும்போது ஒரு அப்பம் வானத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த உடனே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் அப்படிதான், வானத்திலிருந்து அவர்களுக்கு தூதர்களின் அப்பமான மன்னா கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எடுத்து வைத்து கொண்டது என்ன, இது என்ன, அது மன்னா அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. தேனிட்ட பணியாரம் போன்ற ருசி, உருட்சியான வஸ்து, வெண்மையான வஸ்து, அவ்வளோ நல்ல ஒரு ருசியான ஆகாரத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அது சரீரப்பிரகாரமான ஆகாரம். அதை புசித்தார்கள், வாழ்ந்தார்கள், நடந்தார்கள், அது மட்டுமா செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், தர்க்கம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், சண்டை போட்டார்கள், கல்லறிய போனார்கள், எல்லாம் செஞ்சாங்க. வனாந்தரத்தில் மறித்து போனார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். யோவான் 6:51 நாம் படிக்கிறோம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அதே போல 58 நாம் இப்படி படிக்கிறோம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மறித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்ப என்றென்றைக்கும் பிழைக்க செய்கிற ஒரு அனுபவம், திருப்தியாக்குகிற ஒரு ஜீவ அப்பத்தை நாம் பார்த்தோம். இது என்றென்றைக்கும் பிழைக்க செய்யுமா? ஏன்னா நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற இது போஜனமாக இது இருக்கிறது. இந்த அப்பம் இன்னைக்கு சாப்பிட்டு அது சாதாரண நம்முடைய ஆகாரம் போல முடிந்து போகிறது இல்லை. இது நாம் புசித்து எவ்வளவு அசை போட்டு அதை நாம் சிந்தித்து அதை குறித்து தியானித்து ஆராய்ச்சி செய்து எப்படி அந்த வசனத்தை நாம் உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அது நீடித்து நமக்குள் நிற்கிறது. ஹல்லேலூயா. பலருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சு அப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு இப்போ மனப்பாடமே பண்ண முடியல, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப விசேஷம் தெரியுமா, நம்முடைய சபையில் வேத வசனம் மனப்பாடம் பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை எழுதுகிறார்களே, இவர்களில் பார்த்தால் வயதானவர்கள் தான் நல்ல வசனங்கள் நிறைய எழுதுறாங்க, கரெக்டா எழுதுறாங்க. இது என்ன ஒரு ஆச்சரியம், மிக அதிசயமான ஒரு விஷயம். அப்போ வந்து மனப்பாடம் செய்ய முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா அப்படிதான் நீங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, வசனம் எப்படியாவது மனதில் வரணுமே. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், நான் வசனம் வாசிச்சுட்டே போகிறேன், ஆனால் என்ன வாசித்தேனே ஞாபகம் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதை சில வசனங்களில் போகும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும், இது ஆண்டவர் எனக்கு தந்தது, இல்லை ஏதோ ஒரு இதில் விஷயம் இருக்குது என்று நாம் நினைக்கும் போது அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கணும், திரும்ப வாசிக்கணும், திரும்ப வாசிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கணும், நான் என்ன வசனம் வாசித்தேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், என்னை விசுவாச இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். அப்போ வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இது ஜீவ அப்பம், இதை புசித்தால் நான் பிழைப்பேன். இந்த இப்படி விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு திரும்ப ஒருக்கா வாசிங்க, ஓரளவு அந்த வசனம் உங்களுக்கு அப்படி மனதில் பதிந்து விடும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம சும்மா இருக்கும்போது, அப்படி ஏதாவது வேலை செய்யும்போது, எந்த நேரத்திலும் இதை மறுபடி யோசிக்கும் போது அந்த நாளில் வாசித்ததில் ஒரு வசனமாவது இல்லை ஒரு சம்பவமாவது நம் மனதில் நிற்கும். ஹல்லேலூயா. அதனால யாருமே வாசிக்கிறத விருதாவா வாசிச்சு விடவே கூடாது. இப்படி ஒரு சிந்தனையோடு வேகமா வாசிக்கணும், நிறைய தடவை வாசிக்கணும் நல்லதுதான், ஆனா அப்படியெல்லாம் வாசித்தாலும் அர்த்தம் புரியாமல் அதில் உள்ள ஒன்றுமே உட்கொள்ளாமல் நாம் வாசித்தோமானால் என்ன பிரயோஜனம்? எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பாடெல்லாம் பசஞ்சு வச்சுட்டு போன மாதிரி ஆயிரும், புசித்ததாக ஒன்றுமே இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளை, வேகமாகவும் வாசியுங்கள், அதே நேர தியானித்தும் வாசியுங்கள் என்று உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். அப்போதான் அந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தினுடைய அந்த மேன்மை நமக்கு, அதனுடைய பிரயோஜனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற அப்பம். இந்த அப்ப இன்றோடு நாளையோடு முடிகிறதில்லை. எவ்வளவு காலம் நம்ம வாசிக்கிறோமோ புசிக்கிறோமோ வாழுகிறோமோ அவ்வளவு நாட்கள் அது நமக்குள்ளாய் பலன் தந்து முடிவிலே மறுபடி அந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தோடு கூட அந்த தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நாம் ஒரு காரியம் பார்க்கலாம், எனக்காக பிட்கப்பட்ட அப்பம்.
எனக்காக கொடுக்கப்பட்ட அப்பம், பிட்கப்பட்ட அப்பம் என்றும் இருக்கிறது, கொடுக்கப்பட்ட அப்பம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. தேவன் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக கொடுத்தார். இது ஜீவ அப்பமாக இருக்கிறது. இந்த அப்பம் தனிப்பட்ட எனக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறதில் தான் மிக மேன்மை இருக்கிறது. இயேசு வந்தார், இயேசு வந்தார், இயேசு வந்தார், கல்வாரி சிலுவையில் மரித்தார், வாழ்ந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார், பரலோகத்துக்கு போனார். இது உண்மை, நடந்த சம்பவம், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஆனால் அதனால் எனக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லுவதுதான் மேன்மையானது. ஹல்லேலூயா. எனக்காக பிட்கப்பட்ட அப்பம், எனக்காக பிட்கப்பட்ட அப்பம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22:19. லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு அவர் சொல்லுகிறார், அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அதை பிட்டார், அப்பத்தை பிட்டார். இதே போல 1 கொரிந்தியர் 11:23-24 வசனங்களை நாம் இதை படிக்கிறோம். 23 வசனத்தின் பின்பகுதியிலிருந்து, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11:23-24 இந்த பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிட்கப்பட்ட ஒரு அப்பம், உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி அழகாக கொடுக்கிறார். எனக்காக பிட்கப்பட்ட அப்பம், எனக்காக பிட்கப்பட்ட இயேசு, எனக்காக பிட்கப்பட்ட இயேசுவின் சரீரம். இந்த இடத்துல ஒரு காரியம் மிக அழகாக சொல்லி இருக்குது, அப்பத்தை எடுத்து பிட்டார். நாம் திருவிருந்து ஆராதனை இல்லைனா அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு நமக்கு ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அப்போ அப்பம் பிட்கப்பட வேண்டும். அப்பம் முழு அப்பமாக கொடுக்கக்கூடாது, முழு அப்பமாக கொடுக்கப்படவில்லை, பிட்கப்பட்ட அப்பம், பிட்கப்பட்ட அப்பம். அப்போ இயேசுவின் சரீரம் பிட்கப்பட்டதை இதை இது காண்பிக்கிறது. இயேசு சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் பிறந்த நாளை நினைவு கூறும்படி சொல்லவில்லை, உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும்படி வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல சொல்லி சொல்லி இருக்கிறார். ஆனால் இதை சொல்லுகிறார், உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய இந்த அனுபவத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்போ நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள், இதை செய்யுங்கள். அப்ப இயேசுவின் பாடு மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எனக்காக பிட்கப்பட்டவர், எனக்காக பிட்கப்பட்டவர். வாய் திறந்து சொல்லி பார்க்கலாமா, இயேசு எனக்காக பிட்கப்பட்ட அப்பம், இயேசு எனக்காக பிட்கப்பட்ட அப்பம், எனக்காக பிட்கப்பட்ட அப்பம். அந்த பிட்கப்படுதலை கண் முன்னால் நாம் நிறுத்தி பார்த்தால் கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா பிட்கப்படும் போது எப்படி இருக்கும், நமக்கு திடீர்னு ஏதோ ஒன்று சின்ன ஒரு முள்ளு குத்திருச்சு, இல்லோ ஏதோ ஒரு சின்ன உரசல் வந்துருச்சு, அப்போ லேசாக தோல் தான் லேசாக பிட்கப்படுது, பிஞ்சு போயிடுது. தோல் பிஞ்ச உடனே என்ன வருது, ரத்தம் வருது. அப்போ இயேசுவின் மாம்சம், அந்த சரீரம் பிட்கப்படும் போது முதல்ல என்ன வந்திருக்கும், ரத்தமெல்லாம் வந்தது. அப்போ தன் ரத்தத்தை முழுவதும் ஊற்றி கொடுத்தார், பிட்கப்பட்டார் எனக்காக, எனக்காக பிட்கப்பட்டார். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையில இதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். சில கஷ்டங்கள், பாரங்கள், சில கண்ணீரின் பாதைகள், நெருக்கமான வழிகளில் போகும் போதெல்லாம் இயேசு எனக்காக பிட்கப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்காக பிட்கப்பட்ட இயேசுவே, உங்க பிள்ளை நான், எனக்கு இப்போ ஒரு பிட்கப்படுகிற அனுபவம் வாழ்க்கையில் வருது, நீங்கள் எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க, எனக்கு ஜெயம் தாங்க. நீங்கள் பிட்கப்பட்ட பிறகும் ரத்தமும் ஜலமும் உங்கள் வாழ்க்கை உங்கள் சரீரத்திலேருந்து வெளியே வந்தது, ஆனால் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறீரேன். அந்த ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையாகிய எனக்கு இந்த பிட்கப்படுகிற எளிய அனுபவத்தில் கிருபை தார் ஆண்டவரே. நான் பொறுமையாக இருக்க, நான் மன்னிக்க, தாழ்மையோடு நடந்து கொள்ள, அன்போடு நடந்து கொள்ள. நீங்கள் சிலுவையில் பிட்கப்படும் போது அன்பின் வார்த்தையை சொன்னீங்களப்பா, பொறுப்புள்ள வார்த்தையை பேசுனீங்களே, எவ்வளவு நல்ல வார்த்தைகளை நீங்கள் உதிர்த்தது போல
நானும் வாழ கிருபை தாரும் என்று கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எனக்காக பிட்கப்பட்டவர், நான் நமக்காக என்று சொல்லுவதை விட எனக்காக என்று சொல்லுவதையே நான் அதிகமாக ஆசைப்படுகிறேன். எனக்காக பிட்கப்பட்ட இயேசுவின் சரீரம், எனக்காக பிட்கப்பட்ட அப்பம். பிட்கப்படுதல் என்றால் எளிதா? ஒரு அப்பம் நமக்கெல்லாம் வீட்டில் சாதாரணமாக தோசை சப்பாத்தி, அப்போ அதை வந்து உடைக்கிற அந்த அனுபவம் ரொம்ப தெரியாது. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதை உடைக்கிறது. உடைப்பது என்று சொல்லும்போது நம்ம நினச்ச மாதிரி ஸ்கேல் வச்சு வரைஞ்சா உடைக்க முடியும்? அது எப்படி எப்படியோ உடைக்கப்படுகிறது, எப்படியோ உடைக்கப்படுகிறது. அந்த இயேசு அந்த சிறுவனுடைய கரத்திலிருந்து அப்பங்களை வாங்கி அதை பிட்டார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் பிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். 5000 அதிகமான புருஷர்கள் சாப்பிட்டார்கள், 4000 அதிகமான பேர் சாப்பிட்டார்கள், ஆனால் மீதியானதை கூடையில் எடுத்தார். இங்கே தான் அந்த விஷயம் இருக்குது. அப்போ பிட்கப்படுகிற அப்பத்தை அவர் ஒரு நாளும் வீணாக்குகிறவர் அல்ல. பிதாவாகிய தேவன் தன் குமாரன் இயேசுவை எனக்காக நமக்காக பிட்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார், ஆனால் அதை வீணாக்கவில்லை. சர்வலோக பாவத்தையும் சுமந்து தீர்த்து சர்வலோக மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு அந்த பிட்கப்படுதலை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றிவிட்டார். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. பிட்கப்படுதலின் பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, உங்களில் எத்தனை பேர் இந்த நாட்களிலே சபையிலே திருவிருந்து ஆராதனை, கர்த்தருடைய பந்தி ஆராதனை, அப்ப பிட்கதல் ஆராதனை வைக்கும் போது அதற்கு புறம் காட்டி செல்லுகிறீர்களா? உங்களுக்காக பிட்கப்பட்ட இயேசுவின் சரீரத்துக்கு புறமுதுகு காட்டி செல்லுகிறது எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். நமக்குள்ளாக இருந்து நம்மை கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவருக்கு எவ்வளவு ஒரு தோல்வியை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அபாத்திரமானவர்களாகவும் போஜனம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அதற்கு எப்பவும் நான் அபாத்திரமா தான் இருப்பேன்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இன்று கிறிஸ்து பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பலர், கிறிஸ்து உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பலர், கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தெரிவிக்கிற கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே பங்கு பெறுகிறது இல்லையே? நீங்கள் யாராவது அப்படி இருக்கிறீர்களா? இன்றைக்கே உங்களுடைய மனதை முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குறைகள் கரைகள் பாவங்கள் திரைகள் இருக்குமானால் அதை இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும்படி ஒப்புக்கொடுத்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிட்கப்பட்ட அப்பத்தில் பங்கு பெறுவதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலிடத்தை அதற்கு கொடுங்கள். என் சகோதரியோட பிரச்சனை, என் சகோதரனோட சண்டை, என் பக்கத்து வீட்டில் சமாதானம் இல்லை, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் தான் எனக்கு எடுக்க முடியும், இல்லைனா எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ளேருந்து தான் வரணும். பிட்கப்பட்டார், பிட்கப்பட்டார். அவர் பிட்கப்பட்டது அப்படியே மறுபடி ஒட்டவே முடியாது. பிட்கப்பட்ட அப்பத்தை ஒட்ட முடியுமா? எப்படி தூள் தூளா உடைந்து எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்காக அவர் பாடுபட்டார். அந்த அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இப்படிப்பட்ட காரியங்களை சகிக்க எங்கே பகை மறைந்து இருக்கிறது? சில காரியங்களில் விடுதலை இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, சாத்தானுக்கு கிரிய பயங்கரமா இருக்குது. சாத்தான் ஒவ்வொரு நாளும் வந்து போராடுகிறான் என்று சொல்லுகிறீர்களே, அவனுடைய சின்ன ஒரு சரக்கு நம்மிடத்தில் இருக்குமானால் அப்படின்னா ஒரு பகையா இருக்கலாம், மன்னியாமையா இருக்கலாம், விட்டு கொடுக்காத சுபாவமா இருக்கலாம், சண்டை போடுற சுபாவமா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன சரக்கு அவனுடையது நம்மில் இருக்கிறபடியினால் தான் அவன் வந்து வந்து மறுபடி போராடுறான், வந்து 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 பார்க்கறான், வந்து வந்து அதுல வந்து உரிமை பாராட்டுறான். ஏன் பொருள் இங்க இருக்கு, என்னுடையது இங்க இருக்குது, என்னுடையது இங்க இருக்குது என்று வாரான். அப்படிப்பட்ட போராட்டத்தை உணர்கிறீர்களா? உங்களுக்காக பிட்கப்பட்ட இயேசுவினுடைய சரீரத்தில் உண்மையான உத்தம பரிசுத்த மனதோடு கூட பங்கு பெறுங்கள். அபாத்திரராக அல்ல, உத்தம இருதயத்தோடு, சுத்தமான கரங்களோடு, சுத்த இருதயத்தோடு பங்கு பெற வேண்டும். அபாத்திரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. இங்கேயே எனக்காக பிட்கப்பட்ட அற்பத்தோட நான் ஐக்கியமாக இல்லைன்னா எப்படி அந்த அங்கே நான் போய் அவரோட சேர முடியும்? எப்படி அவருடைய பொன்முகத்தை நான் தரிசிக்க முடியும்? கனவு காணவே வேண்டாம். எல்லாவற்றையும் விட்டு நாங்களுமே பின் சொல்லுகிறோமே ஆண்டவரே, இதெல்லாம் வேண்டான்னு விட்டனே ஆண்டவரே, நகை வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், உலகத்தின் மேன்மை வேண்டாம் என்று விட்டு உம்மை பின் சொல்லுகிறேனே, இந்த ஒரு சின்ன காரியம் தானே என்ன விட்டுருன்னு சொன்னா விடுவாரா? இல்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
அவர் தன் கிரியைக்கான பலன்களோடு நம்மை சந்திக்கும்படி வருகிறார். ஹல்லேலூயா. பிட்கப்பட்ட அப்பம், எனக்காக பிட்கப்பட்ட அப்பம், எனக்காக பிட்கப்பட்ட அப்பம். இதை எப்போது மனதில் வைத்துக் கொள்வோம். சொல்லிவிட்டு தான் திருவிருந்த ஆராதனை வைக்க வேண்டும் என்று எதிர்பாராதேயுங்கள். திடீர்னு ஒரு நேரம் இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி ஆராதனை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உடனே நாம் பந்தியில் பங்கெடுக்க ஆயத்தமா இருக்கணும். அப்பம் பிட்கப்பட்ட அப்பத்தில் எப்போதும் பங்குள்ளவர்களாய், எப்போதும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏதேதோ உள்ளவர்களோடு, யார் யாருடனோ இல்லை, உங்களுடைய உறவினர்களோடெல்லாம் உங்க ஐக்கியத்தை காக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள் அல்லவா? இந்த பிட்கப்பட்ட அப்பத்தோடு உள்ள ஐக்கியத்தை ஒரு நாளை இழந்து போகாதிருங்கள். ஹாலல்லூயா. இதுதான் மேன்மையான ஐக்கியம், இதுதான் மேன்மையான ஐக்கியம். அந்த வசனத்திலே நாம் தொடர்ந்து அந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே அந்த வசனத்திலே தொடர்ந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அருமையான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 Corinthians 10:17 நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறபடியால், அந்த 1 Corinthians 10:17 நாம் இப்படி படிக்கிறோம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக பிட்கப்பட்ட அந்த ஒரே அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு அப்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அப்பத்துடனே எல்லாரும் பங்கு, எல்லாரும் பங்கு கொள்கிறோம். அப்ப எல்லாரும் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறபடினால் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தனித்தனி அப்பம் இல்லை, ஒரே அப்பத்தை பிட்டு பலராகிய நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரே அப்பத்தில் நாம் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் நாமும் ஒரே அப்பமாக இருக்கிறோம். கண்களை மூடுவோமா? இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஜப நிலைமையில கடந்து வந்து கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த ஜீவ அப்பம் எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக பிட்கப்பட்டது. நான் சுகமாயிருக்கும்படிக்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். தமது சரீரத்தில் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று பேதுருவிலே படிக்கிறோம். ஐஸ்வர்யவான்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். நம் தரித்திரங்களை மாற்றும்படி இயேசு தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆமென். ஓ, எத்தனை விதமாய் பிட்டு 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 போடப்பட்டாரே. ஹல்லேலூயா. நமக்காக பிட்கப்பட்டார், நமக்காக பிட்கப்பட்டார், நமக்காக பிட்கப்பட்ட அப்பத்தின் பிரயோஜனம் ஒரு நாளும் இல்லாமற் போக கூடாது. அதை அனுபவிப்பதில் நாம் குறைந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை இன்னும் கண்டு கொள்ளாதவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அப்பத்தை பெற்றுக்கொண்ட நாம், அப்பத்தின் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்திரராய் நடக்கிறோமா? பாத்திரராய் நடக்கிறோமா? கர்த்தருடைய பந்தியில ஒழுங்காக பங்கு பெறுகிறோமா? ஹல்லேலூயா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவ கல்லோ உனக்காக பகிரப்பட்டதல்லோ. கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா.
பந்தியிலே பங்கு பெறும்படி. எந்த காரியம் கல் போல் உங்கள் இருதயத்தில் அடைந்து இருக்கிறது, அதை அகற்றி போடுங்கள், அந்த கல்லை எடுத்து போடுங்கள். உங்கள் பகை பெரியதா? உங்களுக்காக பிட்கப்பட்ட இயேசு பெரியவரா? ஓ, உள்ளம் நடுங்கவில்லையா அந்த வார்த்தையை சொல்லும் போது? ஹல்லேலூயா, எனக்காக பிட்கப்பட்டவரே, பிட்கப்பட்டு ரத்தத்தை எல்லாம் ஊற்றி தண்ணீரும் வெளியே வரும்படி அர்ப்பணித்தவரே, உமக்கு ஈடாக ஒன்றுமே வராதப்பா. அதில் என்னை கிருபையா இந்த அப்பத்தில் பங்கு பெற பாக்கியம் தந்தீர். நான் அதை விட்டு விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. யார் நீங்கள் இன்னும் இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு கூட தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அந்த உடன்படிக்கை செய்யாமல் இருக்கிறீர்கள்? இன்னும் கர்த்தருடைய பந்தியில் சேராமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, என்ன தடை உங்களுக்கு? தடைகளை அகற்றி போடுங்கள். அடைத்து கொண்டிருக்கிற அந்த கற்களை அகற்றி போட்டு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த பிட்கப்பட்ட அப்பத்தோடு அமேன் ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா, அந்த ஒரே அப்பம், நமக்காக பிட்கப்பட்ட ஒரே அப்பம். யார் ஒருவரும் நமக்காக இப்படி பிணைப்பட்டு பிட்கப்படவில்லை. இயேசு ஒருவரே உனக்காகவும் எனக்காகவும் பிட்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த பிட்கப்பட்ட அப்பத்துக்கு எப்போதும் பங்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் நடத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவ்விதமான சீரை நமக்கு தந்தார், இவ்விதமான சிறப்பை நமக்கு தந்தார், அந்த அப்பத்தோடு ஒரு ஐக்கியத்தை, இயேசுவோடு ஒரு நெருக்கத்தை நமக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை! இன்னும் அந்த பரலோகத்திலும் இயேசுவோடு கூட வாழ பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah ribalara danamoriyan talanama rimalara danamoshabara boriyala bala bari biri biri bika bala bala urabara riyan talanama rihatana kariyan talanamoshabara bodiri bika bala bara hallelujah engalukaga pitkapattavare enakkaga pitkapattir enakkaga pitkapattir enakkaga pitkapattir ummodu eppoda aikyamai iruka kirubai tharum appa enakkaga pitkapatta om irudayathai oru naalu naan dukkapaduthada padikku. ஓ, உம்மை ஏமாற்றவாத படிக்க, உமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதபடி வாழ எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்காக பிட்கப்பட்ட உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி ஜீவிக்க என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே, உம்முடைய கிருபையை தாரும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் அப்பமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த அப்பமே, தேவன் தந்தருளின் அப்பமே, ஜீவ அப்பமா எங்களுக்கு இருக்கிறவரே, நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான போஜனமாய் நீர் இருக்கிறீர் அப்பா. எனக்காக பிட்கப்பட்ட அப்பமாய் நீர் இருக்கிறீர். ஓ, எவ்வளவு ஒரு மேன்மையை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். இதை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை அறிந்து கொண்ட நாங்கள், உம்மை அப்பமாக பெற்றுக்கொண்ட நாங்கள், என்னாலும் உமக்கு சாட்சியாக உம்மை பிரியப்படுத்தி உம்மை மகிழ்வித்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் படிக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும். அதற்கென்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.